வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, நண்பர்கள் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகங்களுக்கான விடையை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நண்பர் ஒருத்தர் வந்து ஆர்சி புக்கில் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு. ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு ஃபார்ம் 35 அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த 35 ஃபார்மை வாங்கி வாங்குறவங்க விற்கிறவங்க ரெண்டு பேரும் வந்து சைன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆர்சி புக்கில் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. அடுத்ததாக இன்னொரு நண்பர் வந்து ஆர்சி புக் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு. ஆர்சி புக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு டூப்ளிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அந்த டூப்ளிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பி வந்து கேட்பாங்க. அந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். eservices.tnpolice.gov.in இதுக்குள்ளே நீங்கள் வந்து போயிட்டு அதில் வந்து சிட்டிசன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீன்னு ஒன்று இருக்கும், பெய்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் ஃப்ரீயில் போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எந்த இடத்துக்கு போனீங்க, எப்போ மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விவரத்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் காப்பி வாங்கிக்கலாம். அதை ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு அங்கே டூப்ளிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அந்த டூப்ளிகேட்டை வச்சு பைக்கை நீங்கள் ஃபியூச்சரில் விற்கிறது என்ன வேணாலும் வந்து பண்ணிக்கலாம், அது வந்து வேலிட் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து டிஸ்கவர் 100 வந்து BS6 அப்டேட் வருமானு கேட்டிருக்காரு. என்டையர் டிஸ்கவர் அந்த சீரிஸே பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் வந்து தூக்கிட்டாங்க. ஆனால் அப்கமிங்கில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பஜாஜை பொறுத்த வரைக்கும் வந்து மைலேஜ் தேவை அப்படின்னா நிறைய பேர் வாங்கக்கூடிய பைக் வந்து டிஸ்கவர் தான். ஸோ டிஸ்கவரில் வந்து நிச்சயமாக அப்டேட் வந்து வரும், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். இந்த வருஷத்தோட இறுதியில் அடுத்த வருஷத்தில் வந்து கண்டிப்பாக டிஸ்கவரில் வந்து புதிய அப்டேட்டோட BS6 பைக் வந்து வரும். அடுத்ததாக இன்னொரு நண்பர் வந்து BS4 பைக்கை விட BS6 பைக் வந்து பவர் வந்து கம்மி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து மைலேஜ் வந்து அதிகரிக்கணும் தானே அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. உண்மைதான், பெரும்பாலான பைக்குகளில் BS4 பைக்கை விட BS6 பைக் வந்து ஒரு 15% ஒரு 10% வந்து மைலேஜ் அதிகமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் குறையுது அப்படிங்கிறதும் ஒரு காரணம், அதை தாண்டி வந்து நிறைய புது டெக்னாலஜியும் வந்து கொடுக்குறாங்க. அதனால BS4 BS6 பெரும்பாலான பைக்குகள் 90% பைக்குகள் வந்து பவர் குறைவு தான். அதே சமயம் வந்து ஒரு 10-15% வந்து மைலேஜும் அதிகப்படுத்தி தான் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து KTMல பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங்கில் வந்து எதுவும் என்ன பைக் அப்டேட் இருக்குது நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. KTMல பார்த்தீங்க அப்படின்னா RC டியூக்கு 2 சீரியஸ் ரேஞ்சு தான் வந்து இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 250 வந்து அட்வென்ச்சர் பைக் தான் வந்து இப்போ டெஸ்டிங் வந்து இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 1000 சிசியில் வந்து 1050 சிசியில் அட்வென்ச்சரும் டெஸ்டிங்கில் இருக்கு. அடுத்து 790 சிசியில் வந்து அட்வென்ச்சரும் வந்து டெஸ்டிங்கில் இருக்கு. நார்மல் டியூக்கு ஆர்சியில் இப்போதைக்கு அப்டேட் வந்து வராது. இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வென்ச்சர் பைக்குகளை மட்டும் வந்து KTMல வந்து அப்டேட் வந்து வரும், புதிய பைக் வந்து லான்ச் ஆகும். அடுத்ததாக இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா NS250 வந்து எப்போ வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பஜாஜ் வந்து என்டையராக பார்த்தீங்க அப்படின்னா 250 சிசியில் வந்து புதிய பைக்குகளை வந்து உருவாக்குவதற்கு தான் வந்து பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வருஷத்தோட இறுதியில் வந்து எந்த விதமான அப்டேட் வராது. அடுத்த வருஷம் மிட்ல வேணா வந்து வரலாம். எப்படி டொமினார்ல வந்து 250 வருதோ அதே மாதிரி இப்போ வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய பல்சர் பைக்குகள் எல்லாத்துலயுமே வந்து 250 சிசியில வந்து புதிய அப்டேட் வந்து கொண்டு வரதான் போறாங்க. ஆனா இந்த வருஷம் அந்த அப்டேட் வந்து வராது. ஸோ 250 NS-க்காக நீ வெயிட் பண்ணீங்கன்னா வேற ஒரு பைக்கை தேர்ந்தெடுக்கிறதா நல்லது, இல்லைனா NS-200 தேர்ந்தெடுக்கிறதா வந்து நல்லது. அடுத்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லா பைக் நிறுவனங்களுமே வந்து விலையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உயர்த்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஸ்கூட்டரில் ஒன்றான ஆக்டிவா 60 ஸ்கூட்டருடைய விலையை வந்து உயர்த்திருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா January 2020 தான் விற்பனைக்கு வந்து விற்பனைக்கு வந்ததுலேருந்து இப்போ 2வது முறையாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து உயர்த்திருக்காங்க. ஒரு 955 ரூபாய் வந்து ப்ரைஸை வந்து உயர்த்திருக்காங்க. புதிய ஷோரூம் ப்ரைஸ்னு பார்க்கும்போது வந்து ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 65,419, டியூலக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 66,919. இதே மாதிரி தான் வந்து SP125 பைக்குடைய விலையும் வந்து 955 ரூபாய் வந்து உயர்த்திருக்காங்க. இந்த பைக் வந்து 2019 நவம்பரில் வந்து விற்பனைக்கு வந்துச்சு. விற்பனைக்கு கொண்டு வந்ததுலேருந்து இப்போ 2வது முறையாக விலையை வந்து உயர்த்திருக்காங்க. புதிய ஷோரூம் ப்ரைஸ் வந்து ட்ரம் வேரியண்ட் வந்து 74,407 ரூபாய். அடுத்து வந்து டிஸ்க் பார்த்திங்க அப்படின்னா 78,607 ரூபாய். இது போன்ற இன்னும் பல ஆட்டோபல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை தகவல்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.